ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து தால் மக்கனி செய்முறையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கருப்பு உளுந்தும் கொஞ்சம் அதிகப்படியான வெண்ணையும் சேர்த்து செய்கிற ஒரு நார்த் இந்தியன் ரெசிபிங்க. இது வந்து ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, ஃபுல்கா அந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இது பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்தை ஒரு அரை கப் எடுத்துருக்கேங்க. அதை வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜ்மா, அதுவும் ஒரு ஒரு சின்ன ஒரு கப்பில் எடுத்துருக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. இது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் இதை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வந்து முழு உளுந்துலேயும் செய்யலாங்க. என்கிட்ட அந்த உடச்ச உளுந்து இருந்தது, அதனால் நான் அதில் தான் செய்கிறேன். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து 2 விசில் வச்சேங்க. நான் 2 விசில் வச்சுட்டு திறந்து பார்த்தேன். இது நல்லா சாஃப்டாகவே வெந்துருந்ததுங்க. இது வந்து பாருங்கள் தோல் வந்து கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி தெரியுது, ஆனால் சமைக்கும் போது எல்லாம் ஒன்றா ஆகிடுங்க. இது முழு உளுந்துனா அந்த மாதிரி இருக்காது. பாருங்கள் அந்த கிட்னி பீன்ஸு, ராஜ்மா நல்லா வெந்துடுச்சு, பருப்பும் ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருந்ததுங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அந்தாங்க இது வெந்துச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறது பார்க்கலாங்க. நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இது வந்து அதிக அளவு வெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். தனியாக வெண்ணெயை சூடு பண்ணி அதை அப்படியே சமைச்சோம்னா ஒரு மாதிரி வாசனை மாறிடுங்க. அது வந்து வெண்ணெய் தீயாமல் இருக்கிறதுக்காக கூட கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் அதை சேர்த்து இப்போ லைட்டாக அந்த வெண்ணெயை உருக வச்சாச்சுங்க. அதில் வந்து இஞ்சி பூண்டு தாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தாளிக்கணும். ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேங்க. இன்னும் தீ மிதமான தீயிலே வச்சுக்கலாங்க. அதிக தீ வைக்கக்கூடாது வெண்ணெயில் சமைக்கும் போது. இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூளுங்க. வந்து பிரைட் கலர் கிடைக்கணும்னா கருப்பு உளுந்து இல்லைங்களா, அதனால் இதை வந்து நம்ம குழம்பு ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட் கலர் கிடைக்கும் நல்லா. அதான் அந்த காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 100 to 125 grams அளவுங்க. இதையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான். அரைச்சி இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது வந்து அந்த கிரேவி திக்னஸ்க்கு நல்லாயிருக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கு அந்த குழம்பு டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி போடுறதால தனியாக நிற்காது, குழம்பு தனியாக அந்த பருப்பு தனியாக அந்த மாதிரி இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் அந்த மாதிரி நான் அரைச்சிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் 100 கிராம் அளவு இருக்குங்க. அதையும் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி சேர்த்து இதையும் போட்டு கூட கலந்து நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இது வந்து அந்த தண்ணி தெரியுது இல்லைங்களா, ஈரப்பதம், அது கொஞ்சம் நல்லா சுண்டுற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டு இதை வதக்கிக்கணுங்க. நான் வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேங்க. இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் போனோங்க. திரும்ப மூடி வச்சுட்டு வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பருப்புங்க, வேக வச்ச பருப்பு அதை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வெங்காய கலவையோட பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா இதை கலங்கி கொதிக்க வைக்கணுங்க. இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியுது நம்மளுக்கு. வந்து பச்சை மிளகாய், ஒரு பெரிய பச்சை மிளகாங்க, அதை அப்படியே நாலாக கீறிட்டேங்க. அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்க்குறேங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க. மிளகா தனியாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் போட்டோம். மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மிளகாவும் வேகணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போகணும். திரும்ப கொஞ்சம் நேரம் நல்லா இதை கொதிக்க விடணுங்க. அதுக்குள்ள வெண்ணையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க, தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க, இது வந்து கசூரி மேத்தி சேர்க்குறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இதை வந்து நான் அதை நல்லா அப்படியே பவுடர் பண்ணியே வச்சுருக்கேன். அதையும் போட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேங்க.
பாருங்கள் அந்த கிளேஸ் இப்போயே தெரியுது. நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கொதிக்கணுங்க. இன்னும் கொதிச்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாட் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேங்க. நான் நம்ம புளிப்பு வந்து தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கோம். அந்த புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக சாட் மசாலாங்க, இல்லைனா அந்த ஆம்ச்சூர் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அந்த மாங்காய் கொட்டையிலேருந்து வர பவுடர் அதுங்க, இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கொத்தமல்லிங்க, இது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க. அது வந்து ஒரு மெயினான ஒரு ரெசிபினே சொல்லலாங்க. அவங்க வீட்டு விசேஷமாகட்டும் இல்லைன்னா எந்த சாப்பாட்லேயும் இந்த தால் மக்கனி கண்டிப்பாக இருந்தே தீரும். இது வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க எனக்கு. நான் வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள். அப்போ அது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அது பாருங்கள் மேலே அந்த வெண்ணெலாம் நல்லா கொதி வந்துட்டு நல்லா அந்த கிளேஸ் தெரியுது. ரொம்பவே அருமையாக இருந்தால் அன்றைக்கி நான் வந்து ஜீரா ரைஸை செஞ்சுருந்தேங்க, கொஞ்சம் ஃபுல்காவும் செஞ்சுருந்தோம். ரொம்ப நல்லா அருமையாகவே இருந்ததுங்க. இப்போ நான் ஒரு சர்விங் பவுலில் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு சின்னதாக ஒரு பட்டர் பீஸ் கொஞ்சம் வைக்கிறேங்க. வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதை போட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சத்தானதும் கூடங்க, கருப்பு உளுந்து. நீங்கள் இதை அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.